Hi viewers, welcome to Time to Tips. Police Verification Certificate எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சமயம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்களை பொறுத்தவரை ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இந்த பேஜில் வியூ ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை இதை என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது என்ன நம்பர் அதில் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த செக்யூரிட்டி கோடை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபி நம்பர்ன்ற இடத்துல அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்க அந்த செக்யூரிட்டி கோடை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சப்மிட் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் டாக்குமெண்ட் சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க, அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் 1 வீக்காக வெயிட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும்போது இந்த மாதிரி தான் காமிக்கும், கிளிக் டு டவுன்லோட் மட்டும் காமிக்கும். அந்த கிளிக் டு டவுன்லோடுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும், அதுதான் நம்மளோட போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இப்போ நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற பாருங்கள். இப்போ நம்மளோட PDF வந்து டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆனோடனே அதை நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இப்போ நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸில் இதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு நமக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சர்வர் பிஸியாக இருக்கும், அதால் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண நிறையா டிலே ஆகும். கிட்டத்தட்ட நான் அப்ளை பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு, இப்போ தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன்லேருந்து ஒரு 1 or 2 times கால் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உடனே அங்கே அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.